அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். பட்டிக்குலோ தமிழ் சமையலில் பச்சை பாசி பயிரை வச்சு ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம். நான் 100 கிராம் பாசி பயிரை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு, ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப ஒரு 2-3 மினிட் வந்து வறுத்துட்டு ஊற வச்சுட்டு, ஒரு மணித்தியால ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் 3 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 50 கிராம் சவ்வரிசி ஊற வச்சு அதை வந்து நம்ம அப்படியே முழுசாக சேர்க்காமல் அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். இப்போ சவ்வரிசியாக அரைச்சிட்டு நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கு ரெடியான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு, அடி கனமான பாத்திரமாக இருக்கணும், அதில் அரைச்ச சவ்வரிசியை நம்ம சேர்க்க போகிறோம். அதில் ஒரு 350 ml தண்ணி நான் சேர்க்குறேன். சேர்த்து இந்த சவ்வரிசியை வந்து நம்ம வந்து அவிய வைக்கணும், கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா சவ்வரிசி சீக்கிரம் அவிஞ்சி அடி பிடிக்கும். அப்படி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டி கொடுக்கும்போதும் அடி பிடிக்காமல் அது லைட்டாக அவிஞ்சி வரும். இப்போ கொஞ்சம் அது அவிஞ்சி வர்ற தன்மையை நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் அவியணும், நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். நான் இதுக்கு வந்து வெறும் தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன். ஒரு தேங்காயில் பாதி வந்து ஃபுல்லாக திருவிட்டு ஒரே பாலாக 300 ml தண்ணி ஊற்றி பிளண்டர் பண்ண தேங்காய் பாலை நான் இதில் சேர்க்குறேன். இப்போது நெருப்பை நம்ம வந்து இன்னும் குறைவாக தான் வச்சு காய்ச்சிட்டே இருக்கணும். ஏன்னா தேங்காய் பால் வந்து தலை தலைன்னு கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் போயிடும். அதனால் ரொம்ப மெதுவான நெருப்பில் தான் வச்சு நம்ம வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் தேங்காய் பாலை ரொம்ப கொதிக்காமல் அந்த கணக்காக வேகிற பருவத்துக்கு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து காலை ஆகாரத்துக்கு சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து பாசி பயிரை கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ 100 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப கலரிங்காக இருக்கும், அவ்வளோ ரொம்ப ஸ்வீட் கொடுக்காது, ஆனால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஸ்வீட் கொடுக்கும். வெள்ளை சீனி சேர்க்காமல் இந்த மாதிரி கருப்பு சீனி அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் இல்லைன்னா நம்ம ஈவினிங்கில் கூட இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிற்பாடு சாப்பிட்ற மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் கிண்டிட்டு நம்ம அவிச்சு வச்ச பச்சை பாசி பயிரை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கும்போது ஒரு கொதி வரணும், ரொம்ப தளதளன்னு கொதிக்காமல் அந்த தேங்காய் பால் ஹீட் ஆகி நம்மளோட சவ்வரிசி இந்த பச்சை பாசிப்பயர் எல்லாமே மிக்ஸ் ஆகி கொதிக்கிற மாதிரி இந்த ஜூஸி இறங்கணும். இறங்கினா நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆயிரும். இதில் வந்து ரம்பையில் அது டவுன் பண்டானில் கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் நான் வந்து 2 ஏலக்காயை வந்து தட்டிட்டு இதில் நான் சேர்க்குறேன். இப்போது ஏலக்காயை நம்ம இதில் போடும்போது அவ்வளோ மணம், தேங்காய் பால் பச்சை பாசி பயிரோட வாசனை இந்த ஏலக்காயோட வாசனையெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக தூக்கலாக இருக்குது. இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ஒரு கொதி வந்துட்டுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கஞ்சி அரைக்கிறலாம். ஓகே, நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆயிருச்சு. பச்சை பாசி பயறு கஞ்சி. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி பயறு வச்சு செய்து பாருங்கள். அருமையான அட்டகாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாபாய்.